அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நாம் பார்க்க இருக்கிறது. 1/5/2018 முதல் 4/5/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மிஸ் குவாகம் 2018 அழகி பட்டத்தை வென்றவர் யார்? மொபீனா. மிஸ் குவாகம் 2018 அழகி பட்டத்தை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொபீனா. செகண்ட் க்வெஸ்சன், நீண்ட காலம் பதவி வகிக்கும் முதல்வர் என்ற பெருமையை பெற்றவர் சிக்கிம் முதல்வர் பவன்குமார் சாம்லிங். 24 ஆண்டுகள் தொடர்ந்து பதவி வகித்து வருகிறார். நீண்ட காலம் பதவி வகிக்கும் முதல்வர் யார்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் முதல்வர் பவன்குமார் சாம்லிங், தொடர்ந்து 24 ஆண்டுகளாக. மூணாவது க்வெஸ்சன், இந்தியாவில் தற்போது வரை 5,97,464 கிராமங்கள் மின்சார வசதி பெற்றுள்ளது. இந்தியாவில் தற்போது வரை 5,97,464 கிராமங்கள் மின்சார வசதி பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் பெரிய அயல்பயணி ஐடி நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நிறுவனம், டாடா கன்சல்டிங் சர்வீஸ் என்ற நிறுவனம் தான் இந்தியாவின் முதல் பெரிய அயல்பயணி ஐடி நிறுவனமாக உருவாகியுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மைசூர் விலங்கியல் பூங்காவுக்கு 2 பச்சை நிற அனகோண்டா பாம்புகளை இலங்கை அரசு அன்பளிப்பாக தந்துள்ளது. மைசூர் விலங்கியல் பூங்காவுக்கு 2 பச்சை நிற அனகோண்டா பாம்புகளை இலங்கை அரசு அன்பளிப்பாக தந்துள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 27th கூட்டம் தற்போது நடைபெற்றுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 27th கூட்டம் தற்போது நடைபெற்றுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜஸ்டின் லாங்கர். இவர் முன்னாள் வீரர்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் லாங்கர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் ரேங்கிங் லிஸ்ட், இதில் இப்போ இந்தியா முதலிடத்தில் தொடர்ந்து இருக்குது, ரெண்டாவது இடத்துல தென்னாப்பிரிக்கா, மூணாவது இடத்துல ஆஸ்திரேலியா. ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் ரேங்கிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடம் இந்தியா, செகண்ட் வந்து தென்னாப்பிரிக்கா, மூணாவது ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிங்கப்பூர் பாதுகாப்புத்துறை செயலாளர் சான் யங் கிட் இந்தியா வந்துள்ளார். சிங்கப்பூர் பாதுகாப்புத்துறை செயலாளர் சான் யங் கிட் இந்தியா வந்துள்ளார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2018 உலக ஊடக சுதந்திர பட்டியல், 2018 உலக ஊடக சுதந்திர பட்டியல், அதாவது பிரஸ் வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதலிடம் நார்வே நாடு முதலிடத்திலும், ரெண்டாவது இடம் ஸ்வீடன், மூணாவது இடம் நெதர்லாந்து. இந்தியா 138th இடத்தில் உள்ளது. அதாவது உலக ஊடக சுதந்திர பட்டியலில் இந்தியா வந்து 138th இடத்தில் உள்ளது. லாஸ்ட் இயரில் 2017 பார்த்தீங்கன்னா 135th இடத்துல இருந்துச்சு. இப்போ பின்தங்கி 3 இடம் பின்தங்கி 138th இடத்திற்கு வந்துள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பின் முறைமன்ற நடுவராக சோ ஐயர் பதவியேற்பு. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பின் முறைமன்ற நடுவராக சோ ஐயர் பதவியேற்பு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அதிக இராணுவ செலவுகள் செய்யும் நாடுகள் பட்டியல், அதிக இராணுவ செலவுகள் செய்யும் நாடுகள் பட்டியலில் முதலிடம் அமெரிக்கா, $61,000 கோடி, ரெண்டாவது இடம் சீனா, $22,800 கோடி செலவு செய்கிறது, மூணாவது இடம் சவுதி அரேபியா, $6,940 கோடி, நாலாவது இடம் ரஷ்யா, $6,630 கோடி, ஐந்தாவது இடம் இந்தியா, $6,390 கோடி செலவு செய்கிறது. அதாவது இராணுவத்துக்கு அதிக செலவு செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 5வது இடத்தில் உள்ளது. எவ்வளோ கோடி செலவு செஞ்சுருக்க செலவு செய்கிறாங்கன்னா $6,390 கோடி செலவு செய்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் உறுப்பினர்களாக கென்யா, பப்புவா நியூகினியா நாடுகள் புதிதாக இணைந்துள்ளன. ஆசிய உள்கட்டமைப்பு வங்கி உறுப்பினர்களாக கென்யா, பப்புவா நியூகினியா ஆகிய நாடுகள் இணைந்துள்ளன. தற்போது இந்த ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியில் மொத்தம் 86 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
இந்தியா சீனா நாடுகளுக்கிடையே நேரடி தொலைபேசி சேவை உருவாக்கப்பட உள்ளது. இந்தியா சீனா நாடுகளுக்கிடையே நேரடி தொலைபேசி சேவை உருவாக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், உலக காற்று மாசுள்ள நகரங்கள் பட்டியல். உலக காற்று மாசுள்ள நகரங்கள் பட்டியலில் இந்தியாவில் மொத்தம் 20 நகரங்கள் வந்து உலக அளவில் இடம்பெற்றிருக்குது. அதில் முதல் இடம் பிடிச்சது உபி மாநிலத்தை சேர்ந்த கான்பூர், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கான்பூர் நகரம்தான் உலக காற்று மாசுள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடம் ஃபரிதாபாத், மூணாவது வாரணாசி. உலக காற்று மாசுள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் ஊபி இருக்கிற கான்பூர், ரெண்டாவது ஃபரிதாபாத், மூணாவது வாரணாசி. இந்த உலக காற்று மாசுள்ள நகரங்கள் பட்டியலில் இந்திய நகரங்கள் 20 நகரங்கள் இடம் பிடித்துள்ளன. இடி மின்னல் எச்சரிக்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். இடி மின்னல் எச்சரிக்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், 2018 விஜய் பிரகார் இராணுவ பயிற்சி நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரத்கர்க் என்ற இடத்தில், ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. 2018 விஜய் பிரகார் இராணுவ பயிற்சி நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரத்கர்க், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கோபர்தான் திட்டம், அதாவது கோபர்தான் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கோபர்தான் திட்டம் ஹரியானாவில் உள்ள கர்னால் தேசிய பாலாராய்ச்சி மையத்தில் மத்திய அமைச்சர் உமா பாரதி தொடங்கி வைத்தார். இந்த கோபர்தான் திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை மற்றும் கரிம கழிவுகளிலிருந்து ஆற்றலை உருவாக்கும் திட்டம் தான் இந்த கோபர்தான் திட்டம். அப்போ கோபர்தான் திட்டம்னா என்ன, கால்நடை மற்றும் கரிம கழிவுகளிலிருந்து ஆற்றலை உருவாக்கும் திட்டம் தான் கோபர்தான் திட்டம். இது எங்கு தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா ஹரியானாவில் உள்ள கர்னால் தேசிய பாலாராய்ச்சி மையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கோபர்தானுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பாராளுமன்ற பொது கணக்கு குழு தலைவராக மல்லிகார்ஜுனா கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற பொது கணக்கு குழு தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், காப்பீடு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக சுபாஷ் சந்திர குந்தையா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். காப்பீடு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக சுபாஷ் சந்திர குந்தையா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பேரிடர் அபாய குறைப்பு தரவு அமைப்பு தேசிய பயிலரங்க கூட்டம் நடைபெற்ற இடம் டெல்லி. பேரிடர் அபாய குறைப்பு தரவு அமைப்பு தேசிய பயிலரங்க கூட்டம் நடைபெற்ற இடம் டெல்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், உலக பத்திரிகை சுதந்திர தினம் மே 3. உலக பத்திரிகை சுதந்திர தினம் மே 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.